யார் மற்ற வட மாநிலங்கள் உள்ள இடங்கள்ல செய்யணும். அந்த நடைமுறையை தான் நம்ம கேட்கிறோம். இது வந்து ஏகப்பட்ட கோடி செலவாகும் நினைக்கலாம். இது வந்து இந்தியாவிலேயே தரமான நிலக்கரி நம்ம பகுதியில் இருக்கு, மேலேயே இருக்கு, ஒரு 50 அடி ஆழத்துக்கு. அப்ப தரமான நிலக்கரி இது வந்து ஒரு நீங்க நாம கேட்கிற செலவு 1 அடியில் எடுத்தாலே முடிஞ்சு போகுது. அப்ப இது ஏகப்பட்ட அடி இருக்கு நமக்கு. அதனால இது அரசாங்கம் சாதகமா செஞ்சு கொடுக்கலாம், ஒண்ணும் பெரிய காரியம் இல்லை. ஆனா என்ன நடக்குதுன்னா, திமுக ஆட்சிக்கு வந்தா எப்படியாவது திட்டத்தை கொண்டு வரணும், அவன் கமிஷனை வாங்க நிக்கலாம், நமக்கு எதுவும் செய்யாம. அண்ணா திமுக ஆட்சி வந்தா அவன் எப்படியா திட்டத்தை கொண்டு வந்து, தனியார் தானே அம்பானி டாடா பிர்லா எவனோ ஒருத்தன் வந்து எடுக்க போறான், அவன்கிட்ட கோடி அவன் 1000 கோடியில் இந்த திட்டத்தை கொண்டு வரானா, அவனுக்கு ஒரு 500 கோடி 1000 கோடி இல்ல 10,000, இன்னும் 7,000 கோடி இப்பெல்லாம் இன்னுமே வந்தா 10,000 கோடி தாண்டும். இவ்வளவு ஒரு 1000 கோடி கமிஷன் வாங்கலான்னு பாக்கிறான். திமுக ஆட்சி வந்தாலும் அதிமுக ஆட்சி வந்தாலும் பாத்தி பாத்தி பாக்கிறான். ஆனா நாம 25 வருஷமா நாம தான் இதுக்கு பாதுகாப்பா இருந்து போராடி இந்த மக்களை பாதுகாத்துட்டு இருக்கோம். என்ன காரணம், நம்ம பக்கத்துல நெய்வேல அதை பாத்துட்டோம். அன்னைக்கு யாரும் நம்ம கட்சி இல்ல, ஐயா இல்ல, யாரும் இல்ல. அது 52 வந்துச்சு. அப்ப நம்ம ராமசாமி படையாச்சியா இருந்தாரு, எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுக்கலாம், நான் வாங்கி தரேன்னு சொன்னா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. நிலத்தை கொடுத்துட்டு நீங்க வேலை வாய்ப்பு இல்லாம வாங்கின பழத்தை 1 மாதத்துல எல்லாம் குடிச்சு செலவு பண்ணிட்டு நம்ம ஆளுங்க நடுத்தவர் நிற்கிறோம். தினசரி கூலி வேலைக்கு ஒப்பந்த கூலி தொழிலாளர் வேலைக்கு அது கேட்டு இப்ப போராடிட்டு இருக்கோம். அதை கொடுக்க மாட்டேங்கிறோம். ஏன்னா அந்த ஒப்பந்த தினசரி கூலி வேலைக்கு 1000 கணக்கான ஆட்களை வச்சு வேலை செய்யறவன், அந்த டெண்டர் எடுத்திருக்கவன் கேரளா காரனா இருக்கும், ஆந்திரா காரன், கர்நாடகா காரனா இருக்கும். அவன் என்ன செய்யறான், கேரளா ஆந்திரா ஆரோக்கியம் வச்சுட்டு வேலை செய்யறான். இங்க நமக்கு ஒண்ணும் இல்லை. அதனுடைய அனுபவம் எல்லாம் வச்சுதான் நம்ம இங்க விட ஆள உள்ள விடாம தடுத்து நிறுத்தம். இங்க ஒரு பெரிய போலீஸ் எல்லாம் கொண்டாந்து வச்சு பண்ணலாம். நம்ம அந்த மேலூர் முனீஸ்வரன் வேல்ட்ட நாமளும் கூட்டம் கூடி வாடா பாப்போம்னு அதோட விட்டுட்டு போனோம் தான். அப்ப என் மேல ஒரு வழக்கை போட்டு உள்ள வச்சான். எதுக்கு சொல்றா, இப்ப நம்ம ஆட்சி வந்தா ரெண்டுல ஒரு முடிவு, நமக்கு நம்ம சொல்ற கோரிக்கைகளை ஏத்துக்கிட்டு இந்த திட்டத்தை கொண்டு வா, இல்ல முடியாதுன்னா திட்டத்தை கைவிடு, எங்களுக்கு திட்டம் தேவையில்லை, எல்லா நிலத்தையும் கொண்டு ஒப்படைச்சு நாங்க எப்ப விவசாயம் பண்ணிக்கிறோம், அரசாங்க சிலைகள் என்ன செய்யணும் செய்யும் அப்படின்னு ரெண்டுல ஒரு முடிவு நம்ம ஆட்சி வந்தா செய்ய போறோம். அப்ப நம்ம ஆட்சி வர்றது இது புரியாது என்ன செய்யறதுங்களா, நம்ம போராட்டம் இருக்கு, நம்ம போராட்டம் பண்ணி இந்த மக்களுக்கு உண்டான உரிமையை கண்டிப்பா நான் வாங்கி தருவேன். அதுல நீங்க கவலைப்படாதீங்க. 25 வருஷமா உள்ள நுழையாம தடுத்து வச்சிருக்கோம். ஒரு புடி மண்ணல்ல முடியாது, இங்க ரத்த ஆர்வம் தான் சொல்லியிருக்கோம். அதனால வந்து இந்த திட்டத்தை